அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்துடலாம். பொதுவாக எப்போயும் உருளைக்கிழங்கு நம்ம வந்து சீக்கும் போது அதுக்கு கத்தியோ அல்லது பீலரோ யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி கத்தி பீலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரே செகண்டில் கழுவி அதை எப்படி தோல் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை டைரெக்டாக சிங்க் பைப்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம், அல்லது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சுத்தம் பண்ண ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வாட்டரெலாம் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாலே போதும், ரொம்பவே சூப்பராக அந்த தோலும் அதில் இருக்கக்கூடிய மண்ணுமே வந்து கிளியர் ஆயிரும். கண்டிப்பாக அவங்களால் நம்பவே முடியாது இவ்வளோ சிம்பிளான வேலையாக நம்ம ரொம்ப நேரமாக எடுத்து செஞ்சுருக்கோன்னு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குமே வந்து வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு நொடியில் வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் வந்து போயிடுச்சு. ரொம்ப லைட்டாக தான் இருக்குங்க அந்த உருளைக்கிழங்கோட ஸ்கின்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து தோல் உரிச்சதுக்கப்புறம் இதை டைரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பொதுவாக நம்ம பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்தோடனே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பால் பாக்ஸில் போட்டுருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த பாலோட ஏடு அல்லது பட்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உறைஞ்சி நின்றுட்டே இருக்கும். நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி போடும் போது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வராது சீக்கிரத்தில். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் பாக்கெட்டை கொஞ்சம் ஒரு சின்ன இன்ச் அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் சுற்றிலும் உங்களால் எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு 30 seconds அளவுக்கு மட்டும் சுற்றி சுற்றி காட்டுக்குங்க. இந்த மாதிரி காட்டும் போது உங்களுக்கு உள்ளே உறைஞ்சிருக்க அந்த பாலேடு பட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருகி அந்த பாலோடைய சேர்ந்துடும். இந்த மாதிரி உருகினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் பாக்கெட்டை எப்பவும் கட் பண்ணி பால் காய்ச்சுற மாதிரியே காய்ச்சலாம். இந்த மாதிரி காய்ச்சுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கிளியராக வெறும் பேக்கெட் மட்டும்தான் இருக்கும், பால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பால் பாத்திரத்தில் இறங்கிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பொதுவாக நம்ம தங்கத்தோடு குழந்தைங்களுக்கு போடுறதுனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எங்கே திருவாணி காணாமல் போயிடுமோ அப்படின்ட்டு. ஸோ பெரியவங்களுக்குமே சரி, இது வந்து சுற்றுற பிரச்சனை இருக்கும். அதாவது நம்ம தோடு போடும் போது சுற்றிட்டே இருக்கும் திருவாணி. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டுக்குள்ளே திருவாணியை ஒரு 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் வந்து நல்லா அழுத்தி வச்சுருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை திருகாணி காம்பில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தோடை வந்து போடும் போது அந்த பிசுபிசுப்பு தன்மை காயும் போது நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் அந்த தோடோட அந்த திருவாணி. ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்து பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு பயப்படாமல் போடலாம். பெரியவங்களுமே வந்து அந்த சுத்து பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது நான்வெஜ் எடுக்கும் போது அதை க்ளீன் பண்ணி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஸ்மெல்லாக இருக்கும் சமையலறை ஃபுல்லாக. ஸோ கிச்சன் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மெல் போகிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதை சுடுதண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு டால்கம் பவுடரை லைட்டாக அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க அந்த பவுடர் கலந்து அதோட எசன்ஸோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எவாபரேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனே நல்லா மணக்கும், கொஞ்சம் கூட அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கவே இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த வாசனை வந்து வீடே வந்து மணக்கும். சொல்லப்போனால் லோ காஸ்ட் ரூம் ஸ்ப்ரே மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.